முதாம் வகுப்பு மாணவ செல்வங்களே, அன்பு கலந்த வணக்கம். நம்ம சென்ற கிளாஸில் பொறையுடைமை அதிகாரத்திலிருந்து இரண்டு குறட்பாக்களை பார்த்தோம். 200 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இலக்கணக்கொத்து இன்று பயன்படுகின்ற நிலையில் இல்லை. ஆனால் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட திருக்குறள் இன்றும் உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டு அனைத்து மக்களும் பயன்படும் வகையில் உலக பொதுமறையாக இருக்கின்றது என்றால், அதனுடைய கருத்துக்கள் அவ்வளவு வளம் செறிந்தவை, பொக்கிசமாக மக்களினுடைய வாழ்வில்லமாக திகழ்கின்றது என்றால் அது வந்து மிகையாகாது இல்லைங்களா. இப்போது நம்ம காதால் கேட்டு உணரக்கூடிய கேள்வி செல்வமே சிறந்த செல்வம் அப்படிங்கிற பாங்கில் அமைந்திருக்கின்ற கேள்வி அதிகாரத்திலிருந்து நம்ம குறட்பாக்களை பார்ப்போம். பாருங்கள், கேள்வி செல்வம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இங்கே செல்வம் அதாவது நம்ம பெற்றிருக்கின்ற கார், பங்களா, வீடு, எஸ்டேட், தோட்டம், துறவு, இதெல்லாமே வந்து அழியக்கூடியவை மற்றவை. ஆனால் காதால் கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய கல்வி செல்வம்தான் ஒருவனுக்கு சிறந்த தலையாய செல்வம் என்று வள்ளுவர் சொல்கின்றார். செல்வத்துள் சிறந்த செல்வம் எது என்றால் காதால் கேட்டு அறியக்கூடிய கேள்வி செல்வம்தான். மற்ற செல்வங்கள் எல்லாம் பிறகுதான், கேள்வி செல்வத்துக்கு பிறகுதான். கல்வி ஒன்றே நிலையானது. நம்ம ஒரு அதாவது மன்னனும் மாசற கற்றோனும் சீதூக்கின் மன்னனை விட கற்றோண்ட சிறந்தவன் என்று மூதுரை சொல்கின்றது சரிங்களா. அதில் நம்ம ஒரு கதை பார்த்திங்கன்னா, இந்த தாய்லாந்து நாட்டில் கடற்கரையில் ஒரு சிறுமி நின்று கொண்டிருக்கின்றார், டில்லி ஸ்மித் என்ற சிறுமி. 2004 உங்களுக்கு தெரியும், டிசம்பர் மாதம் சுனாமி வந்து, அதாவது கடல் வந்து அதிகரித்து நிலப்பரப்பில் இருந்தவர்களையெல்லாம் வாரி சுருட்டி சேரோடு சகதியோடு மண்ணோடு மண்ணாக கடலோடு கடலாக வாரி சுருட்டிட்டு போச்சு இல்லைங்களா. இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னால் அவங்க அந்த சமூக அறிவியல் ஆசிரியர், அந்த டில்லி ஸ்மித்தோட சமூக அறிவியல் ஆசிரியர், அந்த சுனாமி வருவதற்கு முன்பு என்னென்ன அறிகுறிகள் எல்லாம் ஏற்படும் நிலப்பகுதியில், கடற்கரை ஓரப்பகுதியில், கடல் பகுதியில் என்பதை தெளிவாக தெள்ளத்தெளிவாக விளக்கி இருந்திருக்கிறார். இந்த பொண்ணு அதை கேட்டுட்டு இருந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அமாவாசை பௌர்ணமி காலங்களில் வந்து கடலில் வந்து ஓதங்களினுடைய அளவு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ வந்து புவியினுடைய ஈர்ப்பு விசை விட சூரியன் சந்திரனுடைய ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். அப்போ வந்து கடல் அலைகள் மேலே எழும்புவது வழக்கம். அதிலேயே கொஞ்சம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அந்த கடல்கோள் என்றழைக்கக்கூடிய சுனாமி வருவதற்கு அதிக வாய்ப்புகள் அதிகம். அந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த, சுனாமி வருவதற்கான அறிகுறிகளை பார்த்து கொண்டிருந்த அந்த சிறுமி தன்னுடைய ஆசிரியர் வகுப்பறையில் சொன்னதை காதால் கேட்டு சுவைத்திருந்திருக்கின்றால், அந்த சுவைத்தல் எங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கடற்கரை ஒட்டி தாய்லாந்து கடற்கரையில் நின்றுட்டு இருந்தபோது அப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டவுடனே ஓடி போய் அந்த பொண்ணு எல்லா மக்கள்கிட்ட எல்லாம் போங்க போங்க, அந்த கடற்கரையில் விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட எல்லாம் சொல்லுது, அந்த பொண்ணு எச்சரிக்கை கொடுக்குது. அப்போ எல்லோரும் போயிட்டாங்க. சற்றே கொஞ்சம் தாமதிச்சிருந்தா கூட எல்லாத்தையும் வாரி சுருட்டி கடல் கொண்டு போயிருக்கும்ல. அப்போ இந்த நிகழ்வை பார்த்து எல்லாரும் பூரிச்சிட்டாங்க, உயிர் தப்பிச்சதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடுத்த வருஷமே 2005 பார்த்தீங்கன்னா, அந்த டில்லி ஸ்மித் என்ற சிறுமிக்கு மான் குவட்டிடியன் என்ற செய்தித்தாள் 2005 அந்த பொண்ணுக்கு சிறந்த சிறுமி என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பிக்கிறது. இப்போது அந்த பொண்ணுக்கு அவ்வளவு பெரிய ஒரு அவார்டு கிடைச்சிது அப்படின்னா, விருது கிடைச்சதுன்னா, அதற்கு என்னது காரணம்? அந்த ஆசிரியர் சொல்லி கொடுக்கும்போது காதால் கேட்டு அதை வந்து கவனத்தில் கொண்டு இருத்தி வைத்திருந்ததுனால தான், கவனத்தை ஓரிடத்தில் குவிச்சு வச்சுருந்ததுனால தான் இல்லைங்களா. அப்போ அந்த விருதானது பிற்காலத்திற்கு அந்த பொண்ணுக்கு வந்து என்ன ஆகும், எங்கே போய் வேலை வாய்ப்பு தேடி போகும்போதும் அது உதவியாகும், சமூகத்தில் ஒரு அந்தஸ்து ஏற்படும் இல்லைங்களா, கிடச்சிருக்குது. அப்போது நீங்கள் அந்த வளர்கின்ற பருவத்தில், மாணவ பருவத்தில் கண்டிப்பாக அந்த காதால் கேட்டு அறியக்கூடிய கேள்வி செல்வத்தை நன்கு அறிந்து கொள்ளுதல் வேண்டும். அதுதான் செல்வத்தில் எல்லாம் தலையாய செல்வமாகும். இங்கே பார்த்தீங்கன்னா அணி என்ன அணி அமைஞ்சிருக்குதுன்னா, சொற்பொருள் பின்வரு நிலையணி. சொற்பொருள் பின்வரு நிலையணி
மொழியினுடைய இலக்கணமே என்ன அப்படின்னு சொன்னால், முன்னர் வந்த சொல் பின்னாலே திரும்ப வரும், அதே பொருளை தரும். செல்வம் செல்வம்னு வந்து செல்வத்தையே குறிக்குது, பொருளும் அதே, சொல்லும் அதே. அதனால தான் இது சொல் பின்வரு நிலையணி, நமக்கு அங்கேயே இருக்குது பாருங்க. விட சொல் அதே, பொருள் அதே. அப்போ செல்வம் என்ற சொல் திரும்ப திரும்ப வந்திருக்குது, அதே செல்வம் என்ற பொருள்லேயே வந்திருக்குது. அதனால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்த செயல் பாருங்கள், இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எப்பொழுதும் நம்ம எவ்வளவு சிறிய பொருளாக இருந்தாலும் நல்லவற்றையே கேட்க வேண்டும், அப்படி கேட்ட அளவுக்கு நமக்கு பெருமை தரும் என்று வள்ளுவர் அழகாக விளக்கின்றிருக்கிறார். நம்ம வந்து கேட்கறதுன கண்டதையெல்லாம் கேட்கக்கூடாது, சிறந்தவற்றை உயர்ந்தவற்றைத்தான் காதால் கேட்டு சுவைக்க வேண்டும். அதன்படி வாழ்வதற்கு நாம் முற்படுவோம், அப்போ நமக்கு பெருமை கிடைக்கும். இப்போ நம்ம இவங்க ராமாயணத்தில் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கம்பராமாயணத்தில் இந்த தசரதனுடைய மனைவி கையை, இரண்டாவது மனைவியான கையை பார்த்திங்கன்னா, கூனிகிட்ட, கூனி வளர்ப்பு தாய் இல்லைங்களா, அவங்க வந்து மனதை கரைக்கிறாங்க. கையைகிட்ட சொல்லி சொல்லி கொடுத்து ராமன் காடையக வேண்டும், அவன் கையையினுடைய மகன் பரதன் நாடாள வேண்டும் என்று சொல்லி சொல்லி கொடுத்து என்ன ஆச்சுன்னா, கையை போய் தசரதங்கிட்ட வரத்தை வாங்கி ராமன் காடேகுவதற்கும் பரதன் நாடாளுவதற்கும் வழி வகை செய்வாள். அப்பொழுதே தசரதனுடைய, அதாவது அதுவரைக்கும் நரைத்திரை மூப்பின்றி இருந்த தசரதனுக்கு கண்ணாடியில் பார்க்கும்போது நரை ஏற்பட்டு விட்டது, அடுத்தது அந்த முதுமை பருவம் வந்து விட்டது, அப்போ எந்த அளவுக்கு வருத்தத்தில் தோய்ந்திருப்பார் என்று பாருங்கள். அப்போது அந்த கேட்கறது எப்போவுமே நல்லவைகளை கேட்க வேண்டும், அது பின்னால் வந்து வரலாற்றுவே என்னமாயிடுச்சு, மாற்றிடுச்சு இல்லைங்களா. அப்போது அதே, அதனால் நம்ம அதே மாதிரி தான் சிலப்பதிகாரமும், என்னாச்சு கொண்டு வருகங்கிறதுக்கு பதிலாக வா நான் பிறழ்ந்து கொன்று வருக என்று சொல்லி அது ஒரு சிலமின் கதி காரணமாக வரலாறு அதிகரித்தது. அப்போ எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், நல்லதைத்தான் பேசணும், நல்லதைத்தான் கேட்கணும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம நல்லதை கேட்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெருமை தரும். இணைத்தானும் நல்லவை கேட்க பாருங்கள், முந்தியத்ததில் முன்னி சொன்ன குரலில் நல்லதை கேட்டங்காட்டி பெருமை கிடைச்சிது. பிந்தியத்த கதையில் பார்த்தீங்கன்னா வேண்டாதது கேட்கும்போது சிறுமை கிடைச்சிது. அடுத்தது பாருங்கள், நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது. நுணங்கிய கேள்வியர் அல்லார், நுட்பமான கேள்வியர் இல்லாத வர்கள் எப்பொழுதுமே அடக்கமாக இருப்பாங்கன்னு, அடக்கமான சொற்களை பேசுவது அரிது. குறைகூடம் கூத்தாடுமாங்க இல்லையா, ஒன்றுமே இருக்காது, அது அவங்க தான் வந்து ரொம்ப வாய் ஜாலம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த அவங்க கிட்ட அடக்கமான சொற்களை நாம் காண்பதே கேட்கவே முடியாது. அடுத்தது பாருங்கள், செவிய சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என். செவிச்சுவை உணராமல், காதால் கேட்டு அறியக்கூடிய கல்வி செல்வத்தை அறியாமல், வெறும் வாய்ச்சுவையை மட்டும் அறிந்த மக்கள், மக்கள்னு சொல்லல வள்ளுவர் மாக்கள்னு சொல்கிறாரு, அவர்கள் அவியினும் வாளினும் என். அவர்கள் இருந்தால் என்ன இறந்தால் என்னன்னு ஒரே போட போட்டு தள்ளிடுறார் பாருங்க. அதனால் மாணவர்களே, நீங்கள் எப்பொழுதும் என்ன பண்ணணும், கல்வி செல்வத்தை, கேள்வி செல்வத்தை கேட்டு மிக உயர்ந்த நிலைக்கு வாழ்வில் முன்னேறுவதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். இப்போது கொரோனா டைமு, நம்ம வந்து வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற நிலை இல்லாமல், கல்வி கற்று புத்தகம் இருக்குது, கூகுள் மீட் கிளாஸ் போகுது, அதில் கண்டிப்பாக நம்ம பங்கேற்று என்னென்ன ஆசிரியர் ஒப்படைவு கொடுத்துருக்காங்களோ, கேள்வி பதில் கொடுத்துருக்காங்களோ, அதை நம்ம செஞ்சு வாழ்வில் முன்னேறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். பெற்றோர் அரும்பாடுபட்டு உங்களுக்கு என்ன பண்ணித்தராங்க, திறன்பேசி வாங்கி தராங்க, அதைய பயனுள்ள வகையில் நீங்கள் என்ன பண்ணணும், விளையாட்டுக்கள்லாம் செலவழிக்காமல் பயனுள்ள வகையில் கல்வி கற்பதற்காக பயன்படுத்தி வாழ்வில் உயர வேண்டும் அது என்பதை எப்பொழுதும் மனதில் இருத்தி, கண்டிப்பாக கல்வியை கண் போல வேண்டி நின்று கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்வில் உயர்வது நிச்சயம். வாழ்த்துக்கள்.